Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த அரைக்கீரை மசியலை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பாக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானிக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்தி. இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கீரையோட பயன்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணா போய் பார்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை எல்லாருமே சாப்பிடலாம். அரைக்கீரை மசியலுக்கு என்னென்ன பொருள்னு இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த பொருள்லாம் இருந்தால் நம்ம ஈஸியாக கீரையை வந்து மசியல் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து அரைக்கீரை வந்து ஒரு கெட்டு எடுத்துருந்தேன். இதை மூணு நாலு தடவை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க தண்ணியில். ஏன்னா இதில் அந்த மண் தூசி அழுக்கெலாம் இருக்கும். மூணு தண்ணியில் நாலு அரைக்கீரை மசியலுக்கு என்னென்ன பொருள் நான் இப்போ சொல்கிறேன். நான் ஒரு கெட்டு அரைக்கீரை எடுத்திருக்கேன். இந்த அரைக்கீரை கூட வந்து இப்போ என்னென்ன பொருள் சேர்த்து இதை வந்து வேக வச்சு எடுக்கணும். ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் உள்ளது ஆட் பண்ணணும், உள்ளது ஆட் பண்ணிக்கோங்க, இதுவே போதுமானதாக இருக்கும். அப்புறம் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பச்சை மிளகாய் மூணு எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் இதோடு ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா புளி பார்த்தீங்கன்னா அரை நெல்லிக்காய் சைஸ் வந்து எடுத்திருக்கேன். இவ்வளோ புளி இருந்தால் போதும் ஒரு கெட்டு கீரைக்கு. வெள்ளைப்பூடு பார்த்தீங்கன்னா அஞ்சாறு பல் பூடு எடுத்திருக்கேன். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பூடு ஆட் பண்ண பிறகு கடுகு வந்து தாளிக்கிறதுக்கு. வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதை வந்து வேக விட போகிறோம். வேக விட்டுட்டு இதே இது மண்சட்டியாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக வாசமாகவும் இருக்கும். மண்சட்டி இல்லை, நான் இதில் ட்ரை பண்ணியிருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு அளவு தண்ணி வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுனா போதும். இப்போ தண்ணி நான் ரெண்டு டம்ளர் ஊற்றுறேன், பாருங்கள். இவ்வளோ இது இருக்குது, ஆனால் பாத்திரம் வந்து சிறுசாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. இது வெந்துட்டுன்னா உங்களுக்கு வந்து அப்படியே உள்ளே இறங்கிடும். மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது, எந்த கீரையுமே மூடாமல் தான் வேக வைக்கணும். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன், இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா இதை வேக விடுவோம். அது வெந்து வரும்போதே நமக்கு தெரியும், அப்படியே கலர்லாம் இதாயிரும். இந்த க்ரீன் கலர் விட்டு கலர் வந்து டார்க் க்ரீனாக மாறிடும், பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கீரை வந்து உள்ளே அப்படியே இதாக இருக்குன்னு. இப்போ அடியில் வெந்துட்டு மேலே வேகலை, அதனால் நம்ம லைட்டாக கலரி விட்டுக்குருவோம். பார்த்து நீங்கள் இதை இது பண்ணணும். இப்போ அடியில் உள்ள கீரையெல்லாம் அப்படியே மேலே வர்ற மாதிரி அப்படியே பரட்டி விட்டுக்கோங்க. நான் ஊற்றுன ரெண்டு கிளாஸ் தண்ணியே போதுமானது. இந்த கீரை வந்து ரொம்ப சத்து மிக்க, நல்ல உடம்புக்கு நல்லது. எல்லோருமே நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. சூப்பராக இருக்கும் இந்த கீரை. இல்லை இந்த கீரைக்கு டேஸ்ட்டு சீரகம், வெள்ளைப்பூடு, தக்காளி, புளி இதெல்லாம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு கெட்டு கீரைக்கு நூறு வெங்காயம் தாராளமாக சேர்க்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பல்லாரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் கிடச்சா சின்ன வெங்காயம் வச்சு ட்ரை பண்ணுங்கள். இப்போ பரட்டி விட்டாச்சு, இது இன்னும் கொஞ்சம் வேகட்டும். மூடி மட்டும் வேக வச்சிடாதீங்க, கீரையை மூடியே வேக வைக்கக்கூடாது. அதில் ஒரு இது சொல்லுவாங்க, அது என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. ஆமாம், இப்போ இன்னும் ஒருக்க பரட்டி விட்டுருவோம். கொஞ்சம் வேகணும், இந்த கலரில் வரும் கீரை. இந்த க்ரீன்லேருந்து இந்த கலரில் கீரை உங்களுக்கு இந்த கலரில் மாறிடும். இது எல்லாத்தையும் நல்லா வெந்த பிறகு தண்ணி இருக்காது, இதே கரெக்டாக இருக்கும். நல்லா ஆற வச்சு மிக்சியில் அடிச்சிடலாம். மஞ்சட்டியில் வச்சோம்னா பருப்பு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். அரைக்கீரை மசியல் ரெடி ஆயிரும் கொஞ்ச நேரத்தில். இது ரொம்ப 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 உடம்புக்கு ஹெல்த்தி. பெரியவங்களேருந்து சின்னவங்கள எல்லாருமே இதை சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள், தண்ணியும் கரெக்டாக இருக்குது.
அடி பிடிக்கல நல்லா வெந்துட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிடுவோம் மற்றிருக்கிறவங்க மற்றிட்டு ட்ரை பண்ணலாம் இப்படி நல்லா வெந்துட்டு டார்க் க்ரீன் கலரில் மாறிட்டு ஒரு இலை கூட தெரியல நல்லா சுருங்கி வதங்கி அவிஞ்சிட்டு இப்போ இதை நம்ம ஆற வச்சுக்குவோம் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நான் ஸ்டார்டிங்கில் வேக எல்லாத்தையும் கீரை காய் வெங்காயம் எல்லாம் வேக போடும்போது வந்து உப்பு போடலை ஏன்னா கீரை வந்து கடுத்துரும் உப்பு போட்டால் கடுத்துரும் அதனால் நம்ம அரைக்கும்போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி ரெடி பண்ணிக்கிடுவோம் இவ்வளோ உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நான் சரியாக இருக்கும் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தாளிக்கணும் இப்போ நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிடுவோம் இதில் தாளிக்கிறதுக்கு கீரைக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிடுவோம் கடுகு சீரகமும் இப்போ ஆட் பண்ணியாச்சு இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கிடுவோம் இப்போ நல்லா வெங்காயம் பொரியவும் நம்ம அரைச்சி வச்சுருக்க கீரையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வெங்காயம் பொன்னிறமும் அதிகம் வரட்டும் அதுக்கப்புறம் கீரை இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ கீரையை ஆட் பண்ணிக்கிடுவோம் அரைச்சி வச்சுருக்க கீரையை